வெள்ளிலியம் அறிய வினாக்களோடு விளையாடுவோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோடுக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, ஆண்டவர் மீது அன்பு கூறுபவர்களுக்கு அவர் எதனால் நிறைவளிப்பார்? இரண்டாவது கேள்வி, பொல்லார் எதை போன்று செழித்து வளர்வார்கள்? மூன்றாவது கேள்வி, நேர்மையாளர் எந்த மரத்தை போன்று செழித்தோங்குவர்? நான்காவது கேள்வி, ஆண்டவர் எதை ஆடியாய் அணிந்துள்ளார்? ஐந்தாவது கேள்வி, பெருவெள்ளத்தின் இறைச்சலை விட வலிமை மிக்கவர் யார்? ஆறாவது கேள்வி, மனதில் கவலைகள் பெருகும் போது உள்ளத்தை மகிழ்விப்பது எது? ஏழாவது கேள்வி, எதை நாள்தோறும் அறிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? எட்டாவது கேள்வி, ஆண்டவரை எந்த கோலத்துடன் வழிபட வேண்டும்? ஒன்பதாவது கேள்வி, எது பூவுலகை ஒளிவிக்கின்றன? பத்தாவது கேள்வி, ஆண்டவர் யார் மீது அன்பு கூறுகிறார்? பதினொன்றாவது கேள்வி, ஆண்டவர் யார் கண்முன் தம் நீதியை வெளிப்படுத்தினார்? பனிரெண்டாவது கேள்வி, ஆண்டவர் எங்கு மேன்மையுடன் விளங்குகின்றார்? பதிமூன்றாவது கேள்வி, தாவீது எதை தன் கண்முன் வைக்க மாட்டேன் என்று பாடுகிறார்? பதினான்காவது கேள்வி, யாருக்கு தன் மாளிகையில் இடமில்லை என்று தாவீது கூறுகிறார்? பதினைந்தாவது கேள்வி, துன்புறும் ஒருவர் மதுக்கலவையோடு எதை கலக்கின்றேன் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்? பதினாறாவது கேள்வி, ஆண்டவர் எதை படுகொலை நின்று நிற்கின்றார் என்று தாவீது கூறுகிறார்? பதினேழாவது கேள்வி, ஆண்டவரின் நினைவில் நாம் எவ்வாறு உள்ளதாக தாவீது கூறுகிறார்? பதினெட்டாவது கேள்வி, கடவுள் எதை கூடாரம் என விரித்துள்ளார்? பத்தொன்பதாவது கேள்வி, எந்த நாடு உங்களுக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்று ஆண்டவர் உரைத்தார்? இருபதாவது கேள்வி, யார் எகிப்தியரிடையே ஆண்டவரின் அருஞ்செயல்களை செய்தனர்? இருபத்தி ஒன்றாவது கேள்வி, ஆண்டவர் நீருக்கு பதிலாக எதை மழையாக பொழிந்தார்? இருபத்தி ரெண்டாவது கேள்வி, ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள், இது இடம்பெற்றுள்ள அதிகாரம் வசனம் எது? இருபத்தி மூன்றாவது கேள்வி, அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் ஆடுகள், இந்த வாக்கியம் சரியா தவறா? இருபத்தி நான்காவது கேள்வி, யாருடைய எண்ணங்கள் வீணானவை? இருபத்தி ஐந்தாவது கேள்வி, நம் கால் கல்லில் மோதாமல் பாதுகாக்க ஆண்டவர் யாருக்கு கட்டளையிடுவார்? ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியான விடைகளை எழுதி இந்த எபிசோடை வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வாட்ஸ்அப் எண்கள் 9846403599 மற்றும் 8144 5205 28.